Hello students, NCERT syllabus 8th standard la 8th lesson comparing quantities. Comparing quantities la exercise 8.1 la first sum paaka porom. Enna solranga? Find the ratio. Ratio adhavad enna solranga na the speed of the cycle 15 km per hour to the speed of the scooter 30 km per hour. Okay, ipo ratio yaarukku yaarukum? Cycle ratio scooter. ஓகே இது எவ்வளவு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது 15 கிலோமீட்டர் per hour இது 30 கிலோமீட்டர் per hour ஓகேவா ஒண்ணுல இது வந்து ஒரே டேபிள்ல கிராஸ் பண்ற மாதிரி இருந்துனா அது சிம்பிளிஃபை பண்றது தான் அதாவது 115 = 15 215 = 30 சோ 1:2 ரேஷியோல ஓகேவா 1:2 ரேஷியோல இவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவர் 1 கிலோமீட்டர் போனார்னா இவர் 2 கிலோமீட்டர் போவாரு இவர் 2 கிலோமீட்டர் போனார்னா இவர் 4 கிலோமீட்டர் போவாரு இது மாதிரி 1:2 ரேஷியோல அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றத தான் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க இப்போ செகண்ட் சம் இப்போ இந்த சம் அந்த சம்ல எப்படி சொல்லிட்டாங்க 15 கிலோமீட்டர் இதுலயுமே கிலோமீட்டர் கொடுத்தாங்க ஸ்கூட்டருக்குமே கிலோமீட்டர் பர் ஹவர்ஸே கொடுத்தாங்க ஓகேவா ரெண்டுமே சேம் யூனிட் கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் பர் ஹவர் பட் இப்போ பாருங்க 5 மீட்டர் டு 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க ஸோ இது ரெண்டையுமேவும் இப்போ வந்து இந்த 5 வந்து கிலோமீட்டரை மாத்துறதை விட கிலோமீட்டரை வந்து மீட்டரா மாத்துறது ரொம்ப ஈஸி ஓகே இது 5 மீட்டர் 5:2 இது 10 கிலோமீட்டர்ன்றது வந்து என்ன வரும் அது 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் ஸோ இங்கே வந்து 30 கிலோமீட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும்னா 30 போட்டு மீட்டர் ஆக்க வேண்டியதான் ஓகேவா இது 5 மீட்டர் இது 10,000 மீட்டர் ஓகே இப்போ 1:2000 இப்போ பாருங்க இது 50 பைஸ் 5 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இந்த 5 ரூபீஸையும் பைசாவாக மாற்றிக்கிடுவோம் நம்ம ஓகே இங்கே 50 பைசா அந்த 5 ரூபீஸ் அதாவது 1 ரூபீஸ் தெரியும் உங்களுக்கு 1 ரூபீஸ் வந்து 100 பைசா ஸோ 5 ரூபீஸ் வந்து 500 பைசா ஓகே 10க்கு 10 கிராஸ் பண்ணியாச்சு 1 5 ஆர் 5 0 ஸோ 1:10 இதனுடைய ரேஷியோ ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம் கன்வெர்ட் த ஃபாலோவிங் டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அதாவது ரேஷியோ கொடுத்துட்டாங்க அதை பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்க அதாவது 4:3 அதாவது 4 கிலோமீட்டர்னா இது 3 கிலோமீட்டர் இது ஸ்கூட்டர் அண்டு சைக்கிள்ன்ற அந்த ஞாபகத்திலே போங்க அதாவது 3:4 இது சைக்கிள் இது ஸ்கூட்டர்னு வச்சுக்கோங்க இது 4 கிலோமீட்டர்னா இது 3 கிலோமீட்டர் போகும் ஸோ 4:3 அப்போனா 100க்கு எவ்வளவு அவ்வளோதான் பர்சன்டேஜ் மீன்ஸ் 100க்கு 4:3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு இவங்க 3 கிலோமீட்டர் போனாங்கன்னா 100க்கு இவங்க எவ்வளோ கிலோமீட்டர் போவாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஓகே இது 4 1 4 4 25 3 into 25 75% இவங்க போ ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க அப்படி இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இது மாதிரி 75% வரும் அதாவது 4:3 அப்போ 100க்கு எவ்வளவு ஓகே அதே மாதிரி இப்போ பி பாருங்கள் பியில் வந்து 2:3 ஸோ 3:2 அப்போ 100 3:2 அப்போ 100க்கு எப்பயுமே இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப 3:2 3 2 பாகம் அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பீஸா இருக்குன்னா அதில் அதை வந்து மூணாக பிரிக்கிறோம்னா 1 2 3 ஓகேவா 3 பாகம் இருக்குது 3 நமக்கு எத்தனை பாகம் 1 பாகம் ஸோ 1/3 ஓகேவா இது மாதிரி தான் இப்போ வந்து 3 2 பாகம் அப்படின்னா 100க்கு எவ்வளவு 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ அந்த 3 வந்து 100ல டிவைட் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து 200 பார்த்துக்கோங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க 200/3 இப்போ வந்து இது வந்து ஃப்ராக்ஷனில் வரும் அதாவது சிம்பிளிஃபை ஆகாது ஸோ இது என்ன வரும் 6 டைம்ஸ் வந்து 20 வரும் 18 முடிஞ்சிருக்கு ஸோ 2 ரிமைன் திரும்பவும் அகைன் ஸோ 20 இருக்குது திரும்பவும் 6 டைம்ஸ் ஓகேவா இப்போ ரிமைன் எவ்வளோ இருக்குது ஸோ 2 ஓகேவா 2/3 66 2/3 அதாவது 66 × 3 + 2 போட்டோம்னா 200/3 கிடைச்சிரும் அதை தான் இது மாதிரி சொல்லியிருக்கோம் இது பர்சன்டேஜ் ஏன்னா 100 நம்ம போட்டிருக்கோமா அதனால இது பர்சன்டேஜ் 66
2/3 பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சில் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ நீங்கள் படிக்கிற பழையிலும் 4/3, 3/2 அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்னன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். 3/4, 2/3 இது மாதிரி நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க. 3/3 இருக்குன்னா 3/2, 4/3 இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம் ஈஸியாக. அப்போ 100க்கு எவ்வளவு? இது மாதிரி 3/2 100க்கு எவ்வளவு? இது மாதிரி. ஓகே ஓகே, தேங்க்யூ.